Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up, I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean, filled up with emotion. Angry emotion. பானந்துறையில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்ச நாளாக நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தேன், யூடியூப் ஷார்ட்ஸு வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் மந்த் எங்கேயுமே போகல. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பானந்துறை அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு இல்லாமல் இந்த இடம் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, மற்றபடி நம்ம ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் இந்த இடத்துல எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற இந்த இடத்த காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வரோன்னா பானந்துறையிலேருந்து ஹொரண போகிற ரூட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட் இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, பஸ்ஸில் வரலான்னு வரலாம், நீங்கள் சொந்த வாகனத்தில் வரதுனா கூட வரலாம். பார்க்கிங்லேருந்து எல்லா வசதியுமே உள்ளே இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாக பார்க்கிங்காக தான் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு நான் நிறைய இடத்த பார்த்தேன். இப்போ ஒரு இடத்துல ஒரே ஒரு ஃபுட்டு மட்டும் தான் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஏன்னா நிறைய ஃபுட்டை எடுத்து நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடலாது அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்டு இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது ஐடியா. இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் அந்த பானந்துறை ஃபுட் கோர்ட். வழக்கமாக இந்த இடத்துல நான் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த இடம் வந்து ரொம்ப க்ரௌடாக அப்படி இருக்கும். இன்றைக்கி சண்டே தான் இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கேன் அப்படின்றதால இப்போதைக்கு இந்த இடத்துல அந்தளவுக்கு ஒரு க்ரௌடு வரலை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி மாதிரி ஒரு இடம். நான் வந்து கூகுளில் பார்த்தப்போ இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் நினச்சேன் நம்ம அங்கே போயிட்டு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த இடம் மெயின்டைனே பண்ணிடலாமல் இருக்குது. இந்த பக்கம் யாரும் போகவும் இயலாது போல், ஃபுல்லாக உடஞ்சி தான் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பீட்ஸா இது கூட இருக்குது. நம்ம பீட்ஸாலாம் எப்படியும் எடுக்க போகிறதில்ல. நான் ஒரு லம்ப் ரைஸ் தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா செம்ம பசி, காலையிலேருந்து சாப்பிட்லையும் வேறு. நம்ம முன்னாடி போய் அதை பார்க்கலாம். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே அப்படியே ஒரு தண்ணியெல்லாம் நிறைஞ்ச ஒரு வயல்வெளி அப்படின்ற இடம்னால இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நிறைஞ்சி தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் இரும்பெல்லாம் வச்சு இந்த இடத்த கட்டியிருக்காங்க போல். ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிறைஞ்சி தான் இருக்குது. ஒரு வயல்வெளிக்குள்ளே இந்த இடத்த அழகாக அப்படியே உருவாக்கியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு வந்துட்டே இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம எடுக்க வேண்டிய அந்த ஃபுட்டை எடுத்துடலாம். முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா பொட் பிரியாணி எல்லாம் கூட இருக்கு. ஆனால் இங்கே வந்து லம்ப் ரைஸ் இல்லையா, லம்ப் ரைஸ் எடுத்தோம்னா நம்ம முன்னாடி அங்கே தான் போகணும். அங்கே மட்டும்தான் லம்ப் ரைஸ் இருக்குது. இங்கே பொட் பிரியாணி மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிரியாணி சாப்பிட்ற ஐடியா இல்லை அப்படின்னாலும் நான் இப்போ இந்த பிரியாணி எடுக்க போகிறதில்ல. முன்னாடியே அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. சைனீஸ் ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சொல்லப்போ இது ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்டு, ஸ்ரீலங்கன் ரைஸ் அண்ட் கறி அப்படின்னு இருக்க ஒரு இடம் தான் இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க இந்த இடத்துக்கு. நம்ம அப்படியே ரிவர்ஸ்லேயும் போனோம், பின்னாடி ஆனால் வந்து இடிச்சிடாமல் இருக்கணும். இப்போ சண்டே அப்படின்றதால இந்த இன்னைக்கு வந்து பெரிய ஒரு க்ரௌடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருந்தேன். முன்னாடியெல்லாம் நிறைய பார்க்கிங் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது, பார்த்தா விளங்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு வந்துட்டுருக்கு. நம்ம போயிட்டு நமக்கான அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம இடத்த குடிச்சிருவோம், இல்லாட்டி கொஞ்சம் லேட்டானா கஷ்டமாயிரும். இதுதான் அந்த லம்ப் ரைஸோட மெனு. இது அவ்வளோவும் அப்படியே அந்த லம்ப் ரைஸ்க்கு வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதே கப் பன்சிய பாருங்க, ஹரே காலத்தை 550 ரூபா லம்ப் ரைஸு. கொஞ்சம் கூட தான், என்ன செய்ய, நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. அதுக்காக நம்ம எடுத்து தான் ஆகணும், பிரச்சனை இல்லை. எனக்கு செம்ம பசி, அதனால தான் இந்த ரைஸ் அண்ட் கறி லம்ப் ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் முறைப்படி அந்த ஏதோ ஓலையாலையும் ஓலையும் எதோல பின்னு அந்த இதால் தான் அதை நமக்கு வச்சு தருவாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா அவர் ரெடி பண்ண போகிறாரு, நம்ம அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம். Gives me chills, a nice road it feels. I slip off the field and crash all the shit. Will I ever heal? I can't move on till I let go. I feel
strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. கொடுத்தோம் கார்டில் காசு இருக்கான்னு செக் பண்ணுறாங்க போல. காசு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. காசு இல்லாமல் இருந்தால் நம்ம இங்கே உட்காந்து மாவாட்ட முடியாது, வேணால் சோறு பொங்கி கொடுத்துட்டு போக வேண்டிய வருமா இருக்கும். தேங்க்யூ. 550 ரூபா. யஸ், பாக்கியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத. அழகாக மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே பசி ஏறிட்டேன், ஆனால் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்றதுனால ரொம்பவே பசியாக இருக்குது. முன்னாடி போய்ட்டு அப்படியே கையை கழுவிட்டு நம்ம இடத்த பிடிச்சிடணும், இல்லாட்டி க்ரௌடு கூட்டிகிட்டே இருக்கனால நம்ம நின்றுட்டு தான் சாப்பிட வேண்டிய நிலைமை வரும் போல். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடை ஒன்று இருக்குது, நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று எடுத்துகிட்டு போனால் நல்லோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் போனது என்ன மெனு இதில் தான் இருக்குது, இதில் என்ன சரி ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன எடுக்கலாம், ஃபேஷன் ஃப்ரூட். அந்த ஃபேஷன் ஃப்ரூட் காத்தேன் ரொம்ப பிஸியாக இருக்கு. யாப்பே தின்னதம்மா, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் போல், நம்மளை உட்காந்து இருக்க சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம அதை மட்டும் வெயிட் பண்ணாமல் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவர் அந்த ஃபேஷன் ஃபுட்டை போட்டுட்டு நமக்கு எடுத்து தருவார், நம்ம அதுக்குள்ளே போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் போய் கையை கழுவிட்டு வந்துடுறேன், சாரி இந்த கை. இதுவரையே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த தம் ஃப்ரை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நான் வந்து அந்த இடத்த குடிச்சிட்டேன். இப்போதைக்கு இந்த லைனில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அது இப்போதைக்கு நாம தான் இருக்கேன். முன்னாடி வந்து இடத்த குடிச்சிட்டேன் அப்படினால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. ஏன்னா டைம் ஆகாது, இப்போ சரியாக 1 o'clock ஆகுது, 1 மணி ஆகுது. க்ரௌடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் ஃபேமிலியாக வந்துட்டாங்க. நிறைய கார்லாம் வெளியே பார்க் பண்ணி இருக்குது, இப்போ நிறைய பேர் முன்னாடி இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்குள்ளே நான் வந்து இந்த இடத்த குடிச்சிட்டேன். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, காட்டுறேன். மற்றபடி என்னென்னா இப்போ நான் முன்னாடி வந்து அங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் ஒன்று கேட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெஷ் ஜூஸ் போடுற அந்த அங்கிள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து போட்டு உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அதுக்குள்ளே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடம் ஃபேமிலியாக வந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலாம் அப்படின்றது அதான் வந்தேன். அதான் ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு நான் கொண்டு போக விரும்பலை, நான் சாப்பாடு எப்படியுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியுது. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஒரு கத்திரிக்காய் வாழைக்காலாம் போட்டு பெரட்டல் மாதிரி ஒரு இதுவும், வெங்காய சம்பல், மற்றது சில்லி பேஸ்ட்டு, ஒரு பொறிச்சு அவிச்ச முட்டை, பொறிச்ச முட்டையை அவிச்ச முட்டையை அப்படின்னு கேட்க வேணாம், பொறிச்சு அவிச்ச முட்டை, ஒரு கட்லெட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்டைலில் செம்மையான ஒரு சிக்கன் கறி, கிட்டத்தட்ட பாபிக்கோ சிக்கன் மாதிரி இருக்குது. அந்த கலரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் இது ஒன்று இருக்குது. நான் சாப்பிட முன்னாடி அந்த ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்தா கொண்டு வரேன்னு சொன்ன வர ஆளே காணோம். இருந்தாலும் பசி ரொம்ப எடுக்குது அப்படின்றதுனால நான் சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவர் ஒரு கொண்டு வந்தாருன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டேஸ்ட் ஒன்று பார்க்கலாம். இது கட்லட் கொஞ்சம், மற்ற எங்கே சிக்கனை வச்சாச்சு, சில்லி பேஸ்ட்டு, முட்டை, பொரிச்ச முட்டை, எல்லாத்தையும் வச்சு ஒரு பெசர் பெசஞ்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது, என்ன ரொம்பவே நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை. என்னாலும் நான் இப்போ அந்த எதிர்பார்த்தேன், அந்த ஃப்ரெஷ் ஜூஸையும் வரல. ஃப்ரெஷ் ஜூஸை குடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டு தான் நல்லா இருந்துருக்கும். என்ன பண்ண, அவர் ரொம்ப லேட் ஆகிட்டாரு, நம்ம அது கூட சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்லட் தான் பார்க்கணும் ஃபஸ்ட், பெரும்பாலும் நான் கட்லட் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவேன். கட்லட்டோட டேஸ்ட்டை பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பழைய கட்லட்னு நினைக்கிறேன். அந்த ஒயிலோட வாசனையிலே லைட்டாக விளங்குது, இது கொஞ்சம் பழசாக இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெஷ் ஜூஸ் கடை ஓனர் வந்து நம்ம சொன்ன அந்த என்ன ஃபேஷன் ஃப்ரூட் முறையை மறந்துட்டாரு. அவர் கடைசியாக வேணாமா அப்படின்னு கேட்டார், சரி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு, அதை குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னும் போட்டு தான் இருக்கு, எத்தனை மணிக்கு தருவார் அப்படின்னு தெரியல. ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ண அந்த ஃபேஷன் ஜூஸை நம்ம கைக்கு தந்துட்டாப்புல, வேணான்னு சொல்லிட்டு போகலான்னு தான் இருந்தேன். சரி, முதல்ல சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக அதை வாங்கியாச்சு. இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேஷன் ஜூஸுமே உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வெளியே எங்கேயும் குடித்ததை விட இந்த இடத்துல குடிக்கிற இந்த ஃபேஷன் ஜூஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எதிர்பார்த்த விட அந்த சாப்பாடை விட இந்த ஃபேஷன் ஜூஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாப்பாடை இதில் வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இங்கே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். பட் என்ன செய்ய, கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ட்டுன்னு இதை குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை என்னை தொடர்ந்து தரதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாக ஷார்ட்ஸ் தான் போட்டுருக்கேன், முடிஞ்ச அந்த ஷார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.